விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டில் பூக்கள் மற்றும் விநாயகர் சிலைகளை வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வருண், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கோவை பூ மார்க்கெட்டில் நாளை பூஜைக்காக பொருட்களை வாங்கிச் செல்ல மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? விவரங்கள். ஃபரிதா, வணக்கம். அதாவது நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்துக்களினுடைய முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி, நாளைய தினம் விநாயகரை காலையில் பிரதிஷ்டை செய்வதற்கு அனைவரும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில், இன்றைய தினம் காலை முதலே விநாயகர் சிலைகள் மற்றும் பூக்கள், தோரணங்கள், மாலைகள் என வாங்குவதற்கு பொதுமக்களின் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய இந்த பூ மார்க்கெட் பகுதியில் அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடிய பகுதி. குறிப்பாக இந்த பூஜைகளுக்கு தேவையான பூஜை சாமான்கள் மற்றும் பூக்கள், பூக்களில் குறிப்பாக இந்த விநாயகர் சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய பூக்களான சாமந்தி, செவ்வந்தி, சம்பங்கி, துளசி உள்ளிட்ட பூக்கள், அதே போன்று வீடுகளில் பிரதிஷ்டை செய்து வைக்கக்கூடிய சிறிய ரக விநாயகர் சிலைகள் உள்ளிட்டவை அனைத்துமே இந்த கோவை பூ மார்க்கெட் பகுதியில் கிடைக்கும். அதன் காரணமாகத்தான் இன்று காலை முதலே பூ மார்க்கெட் பகுதியை பொறுத்த வரைக்கும் கூட்டமானது அதிகரித்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இருந்தாலும் தற்பொழுது மாலை வேளையில் உச்சகட்ட கூட்டமானது நிறைந்து வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேரள மாநிலம் அருகில் இருக்கக்கூடியது என்பதால் கேரளத்தை சேர்ந்த பொதுமக்களும் இங்கு வந்து பூக்களை வாங்கிச் செல்வது வழக்கமான ஒன்று. இங்கே இந்த எருக்கம்பூ என்பது விநாயகருக்கு மிகச் சிறந்த ஒரு பூ. எருக்கம்பூ மாலையானது நாளைய தினம் விநாயகர் சிலைக்கு அணிவித்து பிரதிஷ்டை செய்வது வழக்கம். எனவே எருக்கம்பூ மாலை, பூ, உதிரி பூக்கள் என அனைத்து பூக்களும் இங்கு அதிக அளவிலான விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பூக்களின் விலை என்பது நேற்று இருந்ததை விட சற்றே உயர்ந்திருக்கிறது. 100 ரூபாய்க்கு விற்ற பூ 140 ரூபாய், அதே போன்று 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பூ 240 ரூபாய் என்ற அளவில்தான் பூவின் விலையானது உயர்ந்திருக்கிறது. அதிக அளவில் பூக்களின் விலை உயரவில்லை என்பதால் பொதுமக்களும் வந்து ஆர்வத்துடன் பூக்களை வாங்கி செல்கிறார்கள். அதே போன்று பூக்களின் வரத்து என்பதும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது பூக்களின் வரத்தும் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே விற்பனையும் அதிகரித்திருக்கிறது, பூக்களின் வரத்தும் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் அனைவருமே மகிழ்ச்சியுடன் பூக்களின் வியாபாரம் நடைபெற்று வருவதாக குறிப்பிடுகிறார்கள். உச்சகட்ட விற்பனை தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி வரை இந்த விற்பனை நீடிக்கும் என்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்களும் மிகவும் ஒரு ஆர்வத்துடனே இங்கு வந்து பூக்களை வாங்கி வரக்கூடிய சூழலில் இங்கு கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. எனவே காவல்துறையினரும் அதிக அளவில் திரண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பூ மார்க்கெட் வளாகத்தை சுற்றிலும் மட்டும் சுமார் ஒரு 100-150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று மாற்று உடையில் தீவிர கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. சிசிடிவி கேமராக்கள், இங்கு இருக்கக்கூடிய கேமராக்கள் அனைத்துமே காவல் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான ஒரு வழிப்பறி சம்பவமோ திருட்டு சம்பவமோ நடைபெறாமல் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரிதா. விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.